விடுபட்ட அனைத்து கட்டுமான தொழிலாளர்களுக்கும் கொரோனா நிதி வழங்க கோரிக்கை. தஞ்சாவூர் தாய் திருநாடு கட்டிட உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சங்கத்தின் 19ஆம் ஆண்டு பொதுக்குழு மற்றும் இரத்த தான முகாம் மாநில தலைவர் சேகர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழக அரசு கொரோனா நிதி வழங்கியதில் 50% நபர்களுக்கு கொரோனா நிதி வழங்கப்படாத நிலையில் விடுபட்ட அனைவருக்கும் நிதி வழங்கிடவும், தொழிலாளர்கள் நலத்துறை சார்பில் பொங்கல் பரிசு வழங்கப்பட்ட பொழுது தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் தொழிற்சங்க தலைவர்களுக்கு எவ்வித முன்னறிவிப்பு செய்யாமல் மழை நேரத்தில் தொழிலாளர்களை அலையவிட்டதை கண்டிப்பதென்றும், தொழிலாளர் நலத்துறையில் பதவியிற்கு ஆன்லைன் மூலம் உள்ள குறைபாடுகளை களைந்து 60 நாட்கள் டிமாண்ட் என்பதை மாற்றி 100 நாட்களாக உயர்த்திடவும், அவசர கால உதவியை கட்டுமான அமைப்பு சாரா அனைத்து தொழிலாளர்களுக்கும் வழங்கிடவும், மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு வழங்கியது போல் களக்கருவிகள், கட்டுமான தையல், சலவை, முடித்திருத்தும், ஆட்டோ, புகைப்பட கலைஞர் போன்ற அனைத்து தொழிலாளர்களுக்கும் வழங்கிட வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. நிகழ்வில் மாநில மகளிரணி தலைவர் உமாராணி, மாநில பொருளாளர் மல்லிகா, மாநில துணைத் தலைவர் விஸ்வநாதன், மாநில பொறுப்பாளர்கள் ராமசாமி, பன்னீர்செல்வம், சாமிநாதன் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் பங்கேற்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.